குட்டீஸ், இன்னைக்கு நம்ம குட்டீஸ் நம்ம ரெசிபியில செய்ய போற டிஷ் நம்ம குட்டீஸ்க்குலாம் ஃபேவரட்டான கேசரி. இப்போ உங்களை அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயத்துக்கு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் நெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டு லைட்டா அதுக்கிக்கலாம். திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திராட்சை நல்ல பலூன் மாதிரி ஆனதை எடுத்துடலாம். இப்போ அந்த நெய்ல ரவையை கொட்டிட்டு கிளறிட்டே இருங்க. வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குடம் தண்ணி எடுத்து கடாயில ஊத்துங்க. கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்ச ரவையை உள்ள போட்டு நல்லா வேக வைங்க. கலருக்காக கேசரி பவுடர் தண்ணில கலந்து ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கேசரி நல்ல இனிப்பா தானே இருக்கணும், அதனால ஒரு கப் சர்க்கரையை கொட்டி மிக்ஸ் பண்ணுங்க. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு மிக்ஸ் ஆனதும் இன்னொரு கப் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான கேசரி ரெடி. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அவுல போட்டுக்கோங்க. பை குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.